சிலருக்கு 5 இருக்கலாம், சிலருக்கு 10 இருக்கலாம், 100 பிரச்சனை கூட இருக்கலாம். என்ன பண்றது? கவனிங்க, ஒரு அற்புதமான தீர்வை இங்கு இயேசு பேசுகிறதை நாம் பார்க்கலாம். அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். You are worried and bothered about so many things. Not one things, so many things. ஒன்னா ரெண்டா? நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, எனக்கு 1000 பிரச்சனைகள், எனக்கு அந்த இது இந்த இது நிறைய இருக்கு. சரி, whatever be இருக்கலாம். சிலருக்கு 5 இருக்கலாம், சிலருக்கு 10 இருக்கலாம், 100 பிரச்சனை கூட இருக்கலாம். என்ன பண்ணுறது? இப்போ கவனிங்க, ஒரு அற்புதமான தீர்வை இங்கு இயேசு பேசுகிறதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஒருத்தர் வந்து எனக்கு 100 விஷயம் தேவை அப்படின்னு எழுதி கொடுத்தா, நீங்கள் அதுக்கு மேலே இல்லை உனக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் அஃபண்டாக தான் இருக்கும். என்னங்க, நான் என்னெல்லாமா வேணுங்க, உங்களுக்கு ஒன்றே ஒன்று தாங்க தேவை. என்னங்க ஒன்றே ஒன்று தான் தேவை? நான் நிறைய தேவை பேசிகிட்டு இருக்கேன், ஒன்றே ஒன்று தான் தேவைன்னா என் தேவை உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு நமக்கு ஒன்றும் உள்ள கிளம்ப தான் செய்யும். ஆனால் இவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. நமக்கு நிறைய தேவை இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த பெரிய பெரிய தேவைகளெல்லாம் நம்ம சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்கிறோம், ஒவ்வொரு நாளும் போராடுறோம், ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வழிமுறைகளை நாம் கையாளுகிறோம். இதுதான் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பயணம், வாழ்க்கையில் நடக்கிற போராட்டம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 127 வாசிக்கிறோம், அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. ஸோ வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்க, வாழ்க்கையின் காரியங்களை சரி செய்ய மனுஷன் போராடிட்டே இருக்கு. ஆனால் இயேசு மனுஷனுடைய போராட்டத்திற்கு முடிவு உண்டாக்கும்படி வந்தவராக அவர் இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, தேவையானது ஒன்றே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே பாருப்பா, இங்கே பார், இந்த அம்மா என்ன பண்ணா, இவா போய் நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறவளை பாராட்டணும் இல்லையா? நீ பாரு, சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்க. ஆனால் அவள் போய் என்ன பண்ணிகிட்ருக்கா, எனக்கு அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படின்னு என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு தனக்காக ஒர்க் பண்ண, தனக்காக எதையாவது செய்யலாமான்னு நினச்ச மார்த்தால் என்ன பண்ணியிருக்கணும், பாராட்டியிருக்கணும். ஆனால் மார்த்தால் பாராட்டாமல் இயேசு என்ன பண்ணுறாரு, மரியாளை பார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் அப்படின்னு என்ன 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 அர்த்தம், என்ன சொல்ல வராருன்னா, மனிதனே, தேவனுடைய பிள்ளைகளே, கத்தரை நம்புகிற பிள்ளைகளே, நீங்கள் எனக்கு ஒன்றையும் தர வேண்டியது இல்லை, உங்களுக்கு தான் நான் எல்லாத்தையும் கொடுக்கும்படியாக வந்திருக்கிறேன். I am a giver, I am a supplier.